ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிஎம் சேனல். நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தோட எலைட் பாஸ் ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் எலைட் பாஸோட ஃபுல் வீடியோ கிடச்சிச்சு. அந்த எலைட் பாஸ் என்னென்ன இருக்குது, அமௌண்ட் இருக்கா இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி டூ டே நைட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். சேனல் புதுசாக தான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம செப்டம்பர் மந்த் எலைட் பாஸோட சிம்பிளை பற்றி பார்த்தலாம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க சொல்லிக்கிறேன். நமக்கு செப்டம்பர் மந்த் எலைட் பாஸ் லோகோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்க, செடி மரக்கில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் பாஸோட சிம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. எப்பவுமே எந்த எலைட் பாஸ் போகிறதாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து நமக்கு ஒரு கார் ஸ்கின் தருவாங்க. நமக்கு செப்டம்பர் மந்த் எலைட் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீப்புக்கு தான் ஸ்கின் தர போகிறாங்க. இல்லை முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸில் எமௌண்ட் இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எமௌண்ட் இல்லையா சொல்லிக்கிறேன். ஆமாம் கைஸ், நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துனா செப்டம்பர் மந்த் எலைட் பாஸ் போகிறவங்களுக்கு கோசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் ஸ்கின் தான் தர போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜீப் ஸ்கின். இந்த ஜீப் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அல்டிமேட்டாகவே இருக்குது சொல்லலாம். என்ன ஒன்று, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் தர கூட எந்த ஸ்கினுக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோ இருக்காது. ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா டிசைன்ல சும்மா அல்டிமேட்டாக பண்ணிக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ மட்டும் கொடுத்தா சீரியஸாக நல்லா இருக்கும். நம்ம எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா போகிறோம். இது ஒரு க்ளோ கொடுத்தா தான் என்ன, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஆரம்பத்தில் கேட்டுருக்கோம். பட் கரீனா கார் பார்த்து எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த ஜீப் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கருத்துக்கலாம், மறக்காம கீழே கமெண்ட் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு அவதார் தரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் எலைட் பாஸ் போகிறவங்க கோசம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவதார் தர போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் எலைட் பாஸ் போகிற கோசம் அவதார். இந்த அவதாரில் என்ன இருக்குது எனக்கு தெரியல. இதையும் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ரிவார்டில் சேர்த்துருக்காங்க. இந்த அவதாரில் எவனும் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக் கன் ஸ்கின் தரான். ஆக் கன் ஸ்கின் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த எபிலிட்டியும் கிடையாது. நம்ம மறுபடியும் கேட்குறேன், எலைட் பாஸ் காசு கொடுத்தாலும் போகிறது சிங்கிள் எபிலிட்டி கொடுத்தா தான் என்ன. ஓகே, ஸ்கின் இல்லாததுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டாப். இது எதுக்கு தரான் நமக்கு தெரியல. எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறதுல எலைட் பாஸ் போகிறவங்க கோசம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் டாப் தரப்பார். என்ன பார்த்து யூஸ் பண்ணதே இல்லை எலைட் பாஸ் தரக்கூடிய ஃபீமேல் டாப்லாம். அடுத்து என்ன இருக்குது சொல்லிட்டீங்கன்னா வேறு என்ன பேனர் தான். இந்த பேனர் அவதாரில் எதுக்கு அவங்களுக்கு தரான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு அவதார் காமிச்சிட்டு அது ஒரு பேனர் தான் இது. இந்த பேனர் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்து என்ன இருக்குது சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வேறு என்ன மேல் டாப் தான். அதே தான் இந்த மேல் டாப் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடாத கோசம் தரா. எலைட் பாஸ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டாப்பாக, போடாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேல் டாப்பாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதில்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். இதை பார்த்தீங்கன்னா எலைட் பாஸோட ஃபீமேல் பண்டில். இந்த ஃபீமேல் பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அல்டிமேட்டாகவே இருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் டாப் மட்டும் தான் பிடிச்சிருக்கு, கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிக்கல, பிடிக்கல. ஷூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே சொல்லலாம். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தில் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த பண்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஹேர்ஸ்டைலும் வாயில் கட்டுற மாஸ்க் அப்புறம் டாப் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லுவேன். பட் கீழே போட்டிருக்க பேண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியாத வால் முளைச்ச மாதிரி இருக்கு. உங்களோட கருத்துல மறக்காம கீழே கமிஷன். உங்களை அடுத்து நான் தனியாக ரிவ்யூ பண்ணியே காட்டுறேன் இந்த பண்ணில் வீடியோ கடைசியில். அடுத்து எலைட் பாஸ் போகிறவங்களுக்கு கோசம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா ஷார்ட் கனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தரா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிற இந்த எலைட் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா ஷார்ட் கன் ரெண்டு ஸ்கின் தரான். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா இது உன்னோட டாப்பா, இதுவும் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடாங்க கோசம் தரான். இந்த டாப்பில் எனக்கு தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான விஷயம். இந்த எலைட் பாஸில் பார்த்தீங்கன்னா இந்த சர்போர்டு நமக்கு தரா. என்ன ப்ரோ இது சர்போர்டு அல்டிமேட்டாக சொல்லி கண்டிப்பாக நிறைய சொல்லுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சர்போர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக தான் இருக்குது. இது மட்டும் இந்த லைட் பாஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்போர்ட் இருக்குது. அது அடுத்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இது வேறு நான் வழக்கில் இன்னொரு பேனர் இது. இது ப்ரோ இதை பூண்டு வடி மாதிரி இருக்குது சொல்லிங்கன்னா இதான் இப்போ கிரனேட் ஸ்கின். கிரனேட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் டச் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் எடுத்து நான் கூட பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, பேக் பேக்காக நினச்சி அப்புறம் தான் தெரிஞ்சு பார்த்தீங்க கிரனேட் ஸ்கின் பூண்டு வடி மாதிரி இருக்குது. உங்களோட இடத்துல மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க எத்தனை பேர் கிரனேட் ஸ்கின் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. இது பிளாஸ்ட் ஆகும் போது எப்படி இருக்கு சொல்கிற அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போல இன்னொரு பேனர் அவதார். இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கானு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சர்போர்டு. இந்த எலைட் பாஸ் போகிறவங்க கோசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்போர்டு தரான். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற சர்போர்டோட ரெண்டாவது இருக்கிற சர்போர்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்தில் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சர்போர்டு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். அடுத்து நம்ம பேக் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது சர்போர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரெண்டு சர்போர்டில் எது பிடிச்சி சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பேக் பேக் பற்றி பார்த்தலாம். எலைட் பாஸ் போடாங்க கோசம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக், அதாவது பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடாமல் கஷ்டப்பட்டு 275 பேட்ச் எடுக்கிற பிளேஸ் கோசம் பார்த்தீங்கன்னா தரக்கூடிய பேக் பேக் இது. அடுத்து எலைட் பாஸ் போகிறவங்களுக்கான பேக் பேக் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பேக் பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 3 சீரிஸ் அல்டிமேட்டாக இருக்குது. பட் லெவல் 1 டூக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் தெரியல. அப்போ எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. லெவல் 3 பார்த்தீங்கன்னா மேப்பில் டிஸ்பிளே பண்ணது பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஸ்கார்பியன் எஃபெக்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் பேக் பேக் தான். எனக்கு பேக் பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக குறை சொல்லுறது எதுவும் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா லெவல் 1 டூக்கு என்ன எஃபெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அதை பற்றி ஒருத்தர் லெவல் 3 பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுங்க. உங்களோட கருத்தில் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து நம்ம மேல் பண்டில் பற்றி பார்த்தலாம். மேல் பண்டிலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வாலை சொறி விட்டு. ஆனால் இது ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பண்டிலோட ஹேர் ஸ்டைல் அந்த காதில் மாற்றுற ஸ்கார்ப் அதை போய் மூஞ்சில் கட்டுற ஸ்கார்ப்பு மேலே போகிற டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த பேண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. உங்களோட கருத்துக்கெலாம் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பண்டில் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லிட்டு. ஷூ கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேனா சொல்லுவோம். ஆஸ்டேலும் பார்த்தீங்கன்னா ஓகே, காதில் மாட்டுறது வாயில் கட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அந்த பேண்ட் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி வாழ் தொங்குதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி வரதில்லை. இந்த எலைட் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் சம்மந்தப்பட்ட எலைட் பாஸ் நினைக்கிறேன். நான் பார்த்து பார்க்க எல்லாமே அப்படி தான் இருக்கும். உங்களோட கருத்தில் மறக்காம கீழே கமிஷன். எத்தனை பேர் இந்த பண்டில் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. அடுத்து உங்களுக்கு பண்டில் தனியாக ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். இப்போ கடைசி இருக்கிறது என்ன சொல்லிங்கனா பெட்டி தான். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எலைட் பாஸ் கடைசி அது 275 பேட்ச் எடுத்து மேலே பார்த்தீங்கன்னா பெட்டி தருவாங்க. அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் பண்ண சம்மந்தமாக ஹேர் ஸ்டைல் தருவாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செவப்பு கலர் ஹேர் ஸ்டைல் தராங்க. மற்றபடி
இடத்துல இந்த ரெண்டு ஆஸ்டியல் நல்லா பார்த்துக்கோங்க. லக் இருந்தால் பார்த்தீங்கன்னா பெட்டியில் வந்து இந்த ரெண்டு ஆஸ்டியல் என்ன வந்து தரலாம் இல்லை பார்த்தீங்கன்னா மேஜிக் கிஃப்ட் தரலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் கிஃப்ட் தவிர எல்லாமே எங்கிட்ட இருக்குது. எனக்கு ஒரு தர கூட கிடச்சல உங்களுக்கு கிடச்சிருக்கா சொல்லிட்டு மார்க்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு லக் இருந்த ரெண்டு ஆஸ்டியல் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக கிடச்சிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் எலைட் பாஸ் கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் மேல் நல்லா பார்த்தா கடைசியாக கட்டுற சொன்னால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணோட டாப் ஆஸ்டியல் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கீழே போடுற பேண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி வாழ் தொங்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு எஃபெக்ட் பண்ணிச்சு. மற்றபடி வரதில்ல அடுத்து நம்ம ரெண்டு சர்போட தனித்தனியாக ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு காமிச்சிடறேன். உங்களுக்கு இந்த எலைட் பாஸில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சர்போர்டு நல்லா பார்த்தோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற சர்போர்டு எனக்கு செகண்ட் இருக்க சர்போர்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தொகுதி சலச்சல சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு எந்த சர்போர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். என்ன ப்ரோ இந்த லைட் பாஸில் எமௌண்ட்டே இல்லையா சொல்லிட்டு கேட்குறீங்க? ஆமாம் கைஸ், நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு சர்போர்டு தரக்கானதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்த் லைட் பாஸில் எமௌண்ட் இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் இந்த மந்த் லைட் பாஸில் எமௌண்ட் இருக்கானால பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் எமௌண்ட் கிடையாது. உங்களுக்கு எமௌண்ட் பார்த்து ரெண்டு சர்போர்டு தர எடுத்துகிட்டு போகலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரிநகர் ஆப்போசிஷனாக நமக்கு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன்ஸ் வந்துமே நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ரிவார்ட்ஸ் காட்டணும், டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். மற்றபடி வரதும் இல்லை. எனக்கு இந்த லைட் பாஸில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன சொல்லிடுறேன், நாங்கள் இந்த கிரனேட் ஸ்கின் ரொம்ப புதுசாக ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லா அது வெங்காய வெடி மாதிரி தான் நான் பார்த்தேன். அப்புறம் நல்லா பார்த்த பார்த்து ஓ கிரனேட் ஸ்கின் போடுற சொல்லிட்டு உங்களுக்கு இந்த லைட் பாஸில் இது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ப்ரோ இப்போ ஆகஸ்ட் மந்த் லைட் பாஸ் போடலாமல் இல்லை செப்டம்பர் மந்த் லைட் பாஸ் போடலாமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆகஸ்ட் மந்த் லைட் பாஸில் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் இருக்குது எனக்கு, அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகஸ்ட் மந்த் லைட் பாஸ் தரமாக போகலாம். ஏன்னா செப்டம்பர் மந்த் லைட் பாஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லை. மற்றபடி வரல இதெல்லாம் ஓகே ப்ரோ, ஆகஸ்ட் மந்த் டிஸ்கவுண்ட் வருமா வரா சொல்லி நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு OB29 பேட்ச் அப்டேட் அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியும். நானும் பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் எல்லாருமே OB29 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் கன்ஃபார்ம் தெரியும்ட்டாங்க. செப்டம்பர் மந்த் லைட் பாஸ் போடலாமா சொல்லிக்கிறேன். ஓகே ஒரு நல்ல டீசென்ட்டாக எனக்கு பாஸ் போட முடிஞ்சால் போடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒர்த்தாக இருக்குது. எனக்கு என்ன ஒரே மன ஒர்த்தாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் ஸ்கினுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். மற்றபடி எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் செப்டம்பர் மந்த் லைட் பாஸ் பற்றி தெரிஞ்சு நினச்சாலும் மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுதான் செப்டம்பர் மந்த் லைட் பாஸ் அப்புறம் கன்ஃபார்ம் அப்புறம் சொல்லிக்கிறேன். ஆமாம் கைஸ் இது பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம். ஸோ வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் லைட் பாஸ் காமிச்சிடறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் லைட் பாஸ்க்கான பண்டில் நம்ம நேற்று மேக் பண்ண அப்படியே அந்த பண்டில் நம்ம ஃபோட்டோ மட்டும் ஷோ அப்படியே பார்க்க ஷோ பண்ணிக்கிறேன். அந்த அலாவுதீன் விளக்கு மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் லைட் பாஸ்க்கான சிம்பிள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மந்த் லைட் பாஸ் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அக்டோபர் மந்த் லைட் பாஸ் வீடியோ கிடச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோ சின்ன பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய் கைஸ்.